இன்றைய தினம் தேட்டு தொடக்கு ஆசௌசம் என்றுள்ள விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஆசௌசம் என்னென்னா தேட்டு தொடக்கு, குழந்தை பிறந்தால் தொடக்கு, மரணம் அடைந்தால் தொடக்கு, புள்ள வயசுக்கு வந்தால் தொடக்கு, பெண்களுக்கு மாதத்தில் 4-5 நாட்கள் தொடக்கு, இந்த மாதிரி தொடக்கை பற்றி பேச போகிறோம். இறைவனின் அற்புதமான பிறப்பு இந்த மனித பிறவி. நீங்கள் எல்லாரும் மனித பிறவி எடுத்தாலே நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், போன பிறவியில் செயற்கரிய புண்ணியங்களை எல்லாம் செய்திருக்கின்றீர்கள், நிறைய தான தர்மம் செஞ்சிருக்கீங்கள், நிறைய இல்லாதவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர்கள், கஷ்டப்பட்டவனுக்கு நல்லது செஞ்சதுனால தான் இன்றைக்கு நல்லா இருக்கிறீங்க. உங்களுடைய ஊனம் இல்லாமல் பிறந்திருக்கின்றோம், நாங்கள் எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கின்றோம், அழகாக பிறந்திருக்கின்றோம், எங்களுடைய கை கால் மூளை எல்லாம் சரியாக வேலை செய்து, மனித பிறவி என்பது இறைவனின் அற்புதமான படைப்பு, இதயம் இயங்கிக் கொண்டே இருக்குது, நாங்கள் ஏதாவது அதை இயக்குவதற்கு முயற்சி செய்கின்றோமா, இல்லை, இதயத்தை துடிக்க வைக்குது, இல்லை துடிக்குதா இல்லையாண்டாவது பார்க்குறோமா, இல்லை, நாங்கள் எங்களோட பாட்டில் இறக்கம் இதயம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு தானாக துடித்து கொண்டே இருக்கின்றது, நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலை, இதயம் துடிக்குது, இதயம் துடிக்கிறதுனால என்ன செய்யுது, இரத்தம் எங்களுடைய உடம்பு பூராக ஓடுகின்றது, நாங்கள் இரத்தத்தை காலுக்கு அனுப்புகிறோமா, இல்லை காலிலிருந்து மேலே ஏற்றுறோமா, எதையும் நாங்கள் செய்வதில்லை, சுவாசம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, வலது மூக்காலும் இடது மூக்காலையும் ஒருக்கா சுவாசத்தை இழுக்கிறோம், பிறகு விடுறோம், பிறகு இழுக்கிறோம், பிறகு விடுறோம், இது நிரந்தரமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. சரி, இதையாவது நாங்கள் செய்கிறோமா, மூச்சு இழுக்கணும்டா, இருக்கணும் மூச்சு இழுக்கணும், பிறகு விடுது, இப்போ இழுக்கணும், இதை யோசிக்கிறோமா, இல்லை, தூங்கினமாக இருந்தால் ராத்திரி 10 மணிக்கு தூங்குறோம், விடிய 4 மணிக்கு எழும்புகிறோம், என்ன நடக்குதுன்றே ஒன்றும் தெரியாது, ஆறாவது எங்களை தட்டினா கூட எங்களுக்கு தெரியலை, அந்த நேரமும் சுவாசம் சரியாக போய் வந்து கொண்டு இருக்கின்றது, அந்த நேரமும் இதயம் துடித்து கொண்டே இருக்கின்றது, கணையம் தன்னுடைய வேலையை செய்து, பித்தப்பை தன்னுடைய வேலையை செய்து, உடல் தன்னுடைய வேலையை செய்து, மலம் போக வேண்டுமா, தானாக வருகின்றது போயிருக்கிறோம், சலம் போக வேண்டுமா, தானாக வருகின்றது போயிடும், யோசித்து பாருங்கள் எத்துணை அற்புதமான படைப்புகள், 72,000 நரம்புகள் எங்களுக்குள்ளே இருக்கின்றது, குடலை விரிச்சிங்கன்னா ஒரு பிட்னி ஒரு கிட் வரும், ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு நீளமுடையது எங்களுடைய குடல், அப்போ இந்த மாதிரி ஹார்ட்டு துடிச்சு கொண்டே இருக்குது, மூளை சிந்திச்சு கொண்டே இருக்குது, கண்ணுக்குள்ளே வரும் வந்தால் நீங்கள் நினைச்சு ஆஹா இது கண்ணுக்குள்ளே குத்தப்போது கண்ணை மூடணும்னு நாங்கள் நினைக்கிறதில்ல, தானாகவே கண் மூடிக்கொள்கின்றது, சூடுபட்டோன்னே சுட்டுட்டு என்று நினைக்க முன்னுக்கு கையை சூட்டிலிருந்து எடுத்துக்கொள்வோம், மிருகங்களை கண்டால் பயந்து ஓடுகின்றோம், எத்துணை அற்புதமான அமைப்பு இந்த உடம்புகள், இறைவன் படைத்த அற்புதமான பிறவி இந்த மனித பிறவி, நாங்கள் போன பிறவியில் நிறைய புண்ணியங்களை செய்ததனால்தான் இந்த பிறவியில் எங்களுக்கு மனித பிறவி கிடைத்திருக்கின்றது, இந்த கிடைத்தற்கரிய மனித பிறவியே எவ்வளவோ காலம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாகி பாம்பாகி எல்லா பிறவியும் பிறந்து இறந்து இழைத்து இந்த பிறவிக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கிருந்து நாங்கள் அடுத்ததுக்கு போவோமா அல்லது திரும்பி கீழே போவோமா என்பதை நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். மனிதனுக்கு 6வது அறிவு பகுத்தறிவு, அந்த அறிவை பயன்படுத்தி தான் நாங்கள் பாவத்தையும் புண்ணியத்தையும் செய்கின்றோம். எனவே கிடைத்தற்கரிய பெரிய பிறவி இன்றைக்கு கிடைச்சிட்டது, இந்த பிறவியில் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை செய்து அடுத்த பிறவியில் தேவ பதவியை அடையணுமே தவிர இந்த கடவுள் கொடுத்த இந்த பிறவியை பயன்படுத்தாமல் தான தர்மங்கள் செய்யாமல் வழிபாடு செய்யாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் சுயநலமாகவே நாங்களே எங்களுக்காக வாழ்ந்து மரணம் அடைவதில் எந்த பயனும் இல்லை. சரி, இப்போ மரணத்தை பற்றி சொன்னதுனால நான் இதை இவ்வளவும் சொல்ல வேண்டி வந்துட்டு, பிறப்பு இறப்பு என்ற ரெண்டு விஷயத்துக்கும் எங்களுக்கு தீட்டு அமைகின்றது. பூர்வக்கிரிகை அபரக்கிரிகைன்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து மரணமாகும் வரைக்கும் நடக்கக்கூடிய விடயங்களுக்கு பேர் பூர்வக்கிரியை என்று பேர், பூர்வக்கிரியை. ஒரு மனிதன் மரணம் அடைந்ததன் பின்னர் நடக்கக்கூடிய கிரிகைகளை அபரக்கிரிகை என்று சொல்லுகிறோம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் பிறந்தாண்டு இந்த தாயிட வயிற்றுக்குள்ளே ஒரு தண்ணிக்குள்ளே தான் மனுஷன் இருக்கிறான், மனுஷனுக்கு ஹார்ட் கூட குழந்தைக்கு வேலை செய்யும், சுவாசம் வேலை செய்யாது, எப்போ அந்த நீர் குடத்திலிருந்து வெளியில் வந்து பூமியில் முதல் சுவாசத்தை விடுகின்றானோ
அதுதான் ஜாதகம். அந்த நிமிஷத்துல தான் தீர்மானிக்கப்படுகின்றது அவனுடைய முழு பூலோக வாழ்க்கையை பற்றி. அப்படி முதல் மூச்சு விட்டதில் இருந்து முதல்ல ஜாதக கர்மான்னு தொடங்கும், அதில் இருந்து அவன் கடைசி மூச்சை விடும் வரைக்கும், முதல்ல ஒருக்கா மூச்சை இழுக்கிறான் அப்படின்ட்டு கடைசியாக மூச்சை விடுறான். தாயிட வயிற்றுலேருந்து வந்தோன்னே பிள்ளையை பேருங்கோ தட்டி கட்டி அள வைப்பாங்க. இப்போ தான் முதல் முதல் இந்த பூமியிலிருந்து காற்றை சுவாசிக்கும் அந்த குழம்பு. அதுக்கு பிறகு மரணமடையக்குள்ள கடைசி மூச்சை விடும். இப்போ மூச்சை இழுத்ததுலேருந்து அப்போ விடுறது மட்டும், நீ எத்தனை சுவாசம் செய்ய வேண்டும் என்பதை இறைவன் எழுதி வைத்திருக்கின்றான். அத்தனை சுவாசத்தை தான் செய்யணும். அதுக்கு பிறகு நீ ஒரு நாளைக்கு மூச்சை விடுவ, ஆனால் எங்களால் திரும்பி இழுக்க முடியாது, அதையே மரணம் என்கின்றோம். முதல் மூச்சிலிருந்து கடைசி மூச்சு மட்டும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது பூர்வ கிரியை. என்னது ஜாதகம் பார்க்குறோம், பேர் வைக்கிறோம், தொட்டில்ல போடுறோம், புண்ணியவாசனம் செய்கிறோம், காது குத்துறோம், பூநூல் போடுறோம், சோறு தீத்துறோம், திருமணம் செய்கின்றோம், இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சு கொண்டு வரோம். அதே மாதிரி மூச்சு விட்டதன் பின்னர், இறந்ததன் பின்னர் செய்யக்கூடிய கிரிகைகளை அபரக்கிரியை, பூர்வக்கிரியை அபரக்கிரியை. பிறப்பும் தீட்டு, இறப்பும் தீட்டு. அதாவது உடல் சம்பந்தம் மட்டுமல்ல, மன சம்பந்தப்பட்டதும் இந்த தீட்டு. ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டான்னு வையுங்கோ, உடனே நாங்கள் துடக்கு, 31 நாளைக்கு துடக்குன்னு சொல்கிறோம். அது துடக்குன்னா என்ன? கோயிலுக்கு போகக்கூடாது, நல்ல காரியங்களில் ஈடுபடக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகளை துடக்க காலத்தில் நாங்கள் விதிச்சிருக்கிறோம். இது வெறும் உடம்பு சம்பந்தமான விஷயம் அல்ல, மனது சம்பந்தமானதும் இதோடு சேர்ந்துருக்கு. ஒருத்தர் இறந்துட்டா நாங்கள் சந்தோஷம், ஒருத்தர் அப்பா இறந்துட்டா மகன் ஒரு வருஷத்தில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது, அவனுக்கு அந்த கவலை இருக்கும். தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தந்தை மரணித்து விட்டார், ஒரு வருஷம் அவனுக்கு தேவை. அந்த கவலையிலிருந்து அவனால் விடுபடுவதற்கு அவனுக்கு ஒரு வருடம் தேவைப்படுகின்றது. அதனால தான் எங்களை சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லிச்சு, அப்பா இறந்துட்டாரா கல்யாணம் விட செய்யக்கூடாது, கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, கும்பாபிஷேகம் செய்யலாது, கையில் தெற்ப போடலாது, மாலை போடக்கூடாது, தலப்பாக கட்டக்கூடாது, சாமியை தூக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒதுக்கி வைத்து அவன் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பான் என்பதைத்தான் இந்த தீட்டு தொடக்க காலங்கள் காட்டுது. உடல் சம்பந்தம், மன சம்பந்தம், ஆன்மா உடலோடு தொடர்பு கொண்டு பூமியில் வருவதும் ஒரு தீட்டு. ஆன்மா, ஆன்மா என்பது என்ன? எங்களுடைய உடம்பில் அது ஆத்மா, ஜீவாத்மான்றது வேறு. அந்த ஜீவாத்மா இந்த உடம்போட தொடர்பு கொண்டு பூமியில் பிறக்கின்றது. அதுக்கு 31 நாள் தீட்டு இருக்கின்றது. ஒரு குழந்தை கிடச்சா 31 நாட்கள் தீட்டு. 30 இரவு முடிந்து 31வது நாள் காலையில் அந்த தீட்டு தொடக்கு கழிக்க வேண்டும். புண்ணியாக வச்சனம் என்று சொல்லக்கூடிய வேலையை செய்யணும். அதுக்கு பிறகு அந்த புண்ணியாசனம் பண்ணி அந்த தண்ணியை பிள்ளைக்கு தெளித்து, வீடெல்லாம் தெளித்து, பிள்ளைய குளிப்பாட்டி, அதுக்கு பிறகு கொண்டு புதிய ஆடை, அன்றைக்கு தான் பிள்ளைக்கு புதிய ஆடை அனுபவிக்கிறது. ஆபரணங்கள் பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்குது, பஞ்சாயுதம், அதாவது பஞ்சாயுதம்னு சொல்லுவார், 5 வகையான ஆயுதங்கள், அது ஒரு பெண்டனில் போட்டு அதை பிள்ளைக்கு கொண்டே கட்டிவிடும். அன்றைக்கு தான் நாமகரணம், ஐயா பூஜை செய்யக்கூடிய ஐயா வந்து தன்னுடைய கையில் பிள்ளையை வாங்கி பிள்ளையினுடைய வலது காதில் சில மந்திரங்களையும் சொல்லி பிள்ளையினுடைய பெயரை முதல் முதலாக சொல்லுவது. அதுக்கு பிறகு அப்பா அம்மா உறவினர்கள் எல்லாம் பிள்ளையோட பேரை முதல் முதல்ல சொல்லுவினோம், அதுக்கு பேர் நாமகரணம். ஜாதக கர்மா, எத்தனை மணி எத்தனை நிமிஷத்துக்கு அந்த பிள்ளை முதல் மூச்சு விட்டது என்பதை வைத்து அந்த பிள்ளையின் ஜாதகம் கணிக்கப்படும். என்ன நட்சத்திரத்தில் புள்ள பிறந்திருக்குது? அவிட்ட நட்சத்திரமா? காணா, கீனா, கூணா, கேனா, கையண்ணா, கோணா, கவ்வண்ணா, இந்த எழுத்தில் பேர் வைக்க வேண்டும். என்ன நட்சத்திரத்தில் பிறந்ததோ அந்த நட்சத்திரத்திற்கேற்ப முதல் எழுத்து அமைகிற மாதிரி நாங்கள் பேரை வைக்கிறது. அதுக்கு பேர் நாமகரணம். பிறகு பிள்ளைய தொட்டில்ல போடுறது, அது கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கு பிறகு சோறு தீத்துறது, அதுக்கு பிறகு காது குத்துறது, திருமணம் செய்கிறது, இப்படியே வரிசையாக போகும். சரி, ஆத்மா உடலோடு தொடர்பு கொண்டு பூமியில் பிறந்தால் 31 நாள் தீட்டு. அதே மாதிரி ஆத்மா உடலை விட்டு பிரிந்து விட்டால் அபரக்கிரியை, அதுக்கும் ஒரு மாதம் தீட்டு இருக்குது. அப்போ அழகாக புரிந்து கொள்ளுங்கள், ஆத்மா உடலோடு தொடர்பு கொண்டு பூமியில் பிறந்தால் 31 நாள் தீட்டு. அதே ஆத்மா அந்த உடலை விட்டு
பூமியில் இருந்து வெளியேறினால் அதுக்கும் 31 நாள் தீட்டு இருக்குது. அது ரெண்டும் சொல்லுங்க. ஒன்று இன்பம், இரண்டாவது துன்பம். குழந்தை பிறந்துட்ட சந்தோஷம், கூட இருக்க எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார். அதே மாதிரி அந்த குழந்தை வளர்ந்து பெரியாளாகி வயது போய் இறந்து விட்டால் அது துன்பம். அதை சூழ உள்ளவர்கள் எல்லோரும் அழுவார்கள். பிள்ளை பிறந்தோன்னு சந்தோஷமாக இருப்பினும் அதே குழந்தை வயோதிபமாகி இறந்து விட்டால் சூழ உள்ளவர்கள் எல்லாம் துன்பத்தை அனுபவிப்பார்கள். இந்த இன்பமும் துன்பமும் முக்கியமான தீட்டு காலம். இந்த இன்பத்தினாலையும் மனுஷனுக்கு தீட்டு வருது, துன்பத்தினாலையும் தீட்டு வருது. இந்த ரெண்டு காரியத்திலையும் ஒரு மாத காலம் தீட்டு நீடிக்கின்றது. அதாவது பிள்ளை ஒன்று பிறந்துட்ட பிள்ளையோட அப்பாவுக்கு துறப்பு. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு குழந்தை பிறந்தால் குழந்தையின் தகப்பனுக்கு தீட்டு, தகப்பனுடைய அண்ணன் தம்பி அவர்களுக்கு தீட்டு, தகப்பனுடைய தகப்பனுக்கு தீட்டு, தகப்பனுடைய தகப்பனின் அண்ணன் தம்பி, ஒண்டவுட்டு அண்ணன் தம்பி இவர்களுக்கெல்லாம் தீட்டு. ஆண்வழி பூராக தீட்டாக இருக்கும். மனைவிக்கும் தீட்டு. ஒரு மாதத்துக்கு பிறகு புண்ணியாக வாஜனம் செய்து 48 தினங்களுக்கு பிறகுதான் அந்த குழந்தையும் அந்த தாயும் கோயிலுக்கு போகணும். அதே நேரத்தில் சந்திர தரிசனம், சூரிய தரிசனம் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள். இப்போ நாங்கள் தீட்டை பற்றி பார்த்து கொண்டு வரோம். குழந்தை பிறந்தால் தாய், தந்தை, தந்தையின் சகோதரர்கள், பெற்றோர்கள், ஆண்வழி உறவினர்கள் எல்லாருக்கும் தீட்டு இருக்கின்றது. எனவே அதை பார்த்து கொள்ளுங்க. ஆலயம் செல்லக்கூடாது, கிரியைகளில் பங்கு கொள்ளக்கூடாது, விரதம் அனுஷ்டிக்கக்கூடாது, சுபகாரியம் செய்யக்கூடாது. 31வது நாள் தீட்டு கழித்த பின்னர் தான் இதையெல்லாம் செய்ய வேண்டும். என்ன நேர்களே, நீங்கள் எல்லோரும் நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.